அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனகோபால். சிறப்பான வாழ்க்கை எப்போது அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். சிறப்பான வாழ்க்கை ஒரு மனித ஜாதகத்தில் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடக்கிற காலகட்டத்தை பொறுத்து. சிறப்பான வாழ்க்கைனா என்ன? வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், கையில் காசு பணம் புழங்கிறது, மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது, நினைத்த விஷயங்களை செய்யக்கூடிய அளவுக்கு மனபலமும் பணபலமும் இருந்துச்சுன்னா அந்த காலகட்டம் ஒரு ஜாதகத்தில் சிறப்பான காலகட்டம் அப்படின்னு எல்லோரும் கருதப்படுறது. எல்லோருக்கும் இந்த சிறப்பான காலகட்டம் கிடைக்குமா அப்படின்னா அவங்க தசா புத்தி என்னன்னு பொதுவாக பார்க்கணும். தசா புத்தியை மீறி எந்த விஷயங்களும் நடக்காது அப்படிங்கிறதான் நாம் தெரிஞ்சுக்கணும். சரி, தசா புத்தி எப்படி ஒரு மனிதனுக்கு பலன் கொடுக்குது அப்படின்னா, தசாநாதனும் புத்திநாதனும் நட்பு கிரகமாக இருந்து இவர்கள் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அந்த காலகட்டம் நட்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது, நல்ல பலனை கொடுக்கும் என்பது பொது விதி. இப்போ தசாநாதன் புத்திநாதன் பகையாக இருக்காங்க அப்படின்னா அது நல்ல பலனை தராது. இப்போ ஒரு மனிதனுக்கு சிறப்பான வாழ்க்கை வருதுன்னா அந்த மனிதனுடைய லக்னாதிபதி திசையோ, ஐந்தாம் அதிபதி திசையோ, ஒன்பதாம் அதிபதி திசையோ, அவர் பிறந்த நாம யோகத்துக்குண்டான யோகியுடைய திசையோ அல்லது கர்ணநாதனுடைய திசையோ வரக்கூடிய காலகட்டத்தில் சுபிச்சமான சுபமான பலன்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல். அப்போ எல்லாருக்கும் லக்னாதிபதி திசை, ஐந்தாம் அதிபதி திசை, ஒன்பதாம் அதிபதி திசை நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், அவர்கள் ஜாதகத்தில் நல்ல நிலவையில் இருந்தால் மட்டுமே நல்ல பலன்களை கொடுப்பார்கள். மீறி கெட்டு போயிருந்தால் கூட கெடு பலன்கள் பெருசாக நடக்காது. அதான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான விஷயம். அப்போ சிறப்பான வாழ்க்கை எப்பொழுது அப்படின்னா, அவங்களுடைய யோகாதிபதி திசையோ, கர்ணாதிபதி திசையோ, 1, 5, 9 அதிபதிகள் திசை புத்தியோ வரும் பொழுது கண்டிப்பாக சிறப்பான வாழ்க்கை ஜாதகருக்கு இருக்குது. முதல்ல அடிப்படையில் அவர் ஜாதகத்தில் லக்னம் பலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ சிறப்பான காலகட்டம் என்பது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அமைப்புகள் இருக்காது அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல். நன்றி, வணக்கம்.